हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப குயிக்காவும் செஞ்சிரலாம் குக்கர்ல வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி செய்ய 2 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பிரான்ஸை மேரினேட் பண்ணிக்கலாம் பிரான்ஸை மேரினேட் பண்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் salt எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா ஒரு 1/2 லெமனையும் பிழிஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு ஒரு 1 hourக்கு அப்படியே வச்சிரலாம் அப்பதான் prawns நல்லா marinate ஆயிட்டு அதுல உப்பு காரம்லாம் நல்லா ஊறும் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் oil 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணாதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட சப்போஸ் இல்லனா நீங்க oil ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிரிஞ்சி இலை 4 கிராம்பு 2 பட்டை 3 ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் தாளிச்சுக்கலாம் இப்போ 4 வெங்காயத்தை நீலவாக்குல இத போல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு இத போல நீலவாக்குல கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா 2 மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலைகளை சேர்த்துக்கறேன் கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறமா கடைசியா 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா பிரான்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு தான் எடுத்துர்க்கேன் பிரியாணி செய்யிறதுக்கு பெரிய சைஸ் இறாலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த இறால் துண்டுகள் எல்லாம் மசாலால கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கறேன் கூடவே இன்னொரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிரலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் இப்போ 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் காரம் நீங்க அதிகமா சாப்பிடுவீங்கனா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் பிரியாணி நல்லா வரும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பால 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன் அதனால இந்த கப்பால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணும் இப்போ salt சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் salt சேர்த்திருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்க தண்ணி டேஸ்ட் பண்ணீங்கனா அது கொஞ்சமா லைட்டா உப்பு கரிக்கிற போல இருக்கும் அப்பதான் நமக்கு பிரியாணி வெந்து வரும்போது அரிசிக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போதான் நம்ம அரிசியை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தா அரிசி உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ லைட்டா எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கலக்கவேனா இப்போ குக்கர் மூடிட்டு ஹோல்ஸ் லாவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெயிட் சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உடனே குக்கர் ஓபன் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு விசில் அடங்கனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு இப்போ முந்திரியை கொஞ்சமா நெய்ல ஃப்ரை பண்ணி அதை சேர்த்துக்கலாம்
கடைசியா முந்திரி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் முந்திரி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஜென்டலா mix பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கிளற வேணாம் பாருங்க ஓரங்கள் எல்லாம் அடி பிடிக்கவே இல்ல நல்லா உதிரி உதிரியா பிரியாணி சூப்பரா வந்திருக்கு இதே போல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற ஆல் சிம்பிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க Thanks for watching.